ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கே பி முனுசாமி சொல்றாரு யாரோ வருவாங்க யாரோ போவாங்கன்னெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சூசகமாக சசிகலா பெயரை சொல்லாமல் அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததே சசிகலாவுக்கான செக்குன்றது தான் நிறைய பேருடைய விமர்சனமாக இருக்குது கே பி முனுசாமிக்கான செக்காக இருக்கலாம் சசிகலாவை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கார் தினகரன் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அப்ப செய்தி என்னன்னா சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தினகரனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி அவர் தரக்குறையா பேசுறாருன்னா இவர் ஏன் மறுபடியும் அவர் வீடு தேடி போறாரு குருமூர்த்தி இவரை பார்த்து அப்படி கேட்டார்ல திரும்ப எதுக்கு அவர் வீடு தேடி போகணும் குருமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது இந்த எந்த இடத்துலயும் வந்து சம்பந்தம் கிடையாது குருமூர்த்தியோட உறவினர்கள் கூட அதிமுக கிடையாது

தமிழ்நாட்டினுடைய நலன்களை காவிரி தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்காக அதிமுக பாராளுமன்றத்தில் எதிராக கூட செயல்படும் தேர்தல் நடக்குமா தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி எதிரிகளையுமே நண்பர் ஆக்கிக் கொள்வதுதான் அரசியல் சாதரிதம் ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா நண்பர்களையே எதிரியாக்குகிறார் அவங்களுக்கு என்னன்னா ஆதரவை இவர்களை விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பல்வேறு துறைகளில் சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதிமுக பொதுக்குழு கூடியிருந்தது உங்களுக்கே தெரியும் செயற்குழு பொதுக்குழு என்னுடைய நினைவு சரியாக இருக்கணும்னா பொதுக்குழுவெல்லாம் கூட்ட முடியுமா அதிமுகவுக்குன்னு கூட நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொதுக்குழுவெல்லாம் கூட்ட முடியாது அவங்களால் அப்படின்னு கூட கடந்த காலங்களில் நீங்கள் பேசினது எனக்கு நினைவு இருக்குது அதாவது வேற ஒரு செய்தி நிறுவனத்திலிருந்து என்னுடைய வழக்கு இருக்கிறதுனால பொதுக்குழு கூட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது நான் ஏதோ ஒரு சேனலில் பேசுகிற பொழுது கூட சொன்னேன் என்னுடைய வழக்கு அதுக்கு தடை அல்ல இன் ஃபேக்ட் அதை நடத்துன முன்னதான் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் வழக்கில் வந்து பொதுக்குழு நடத்துவதற்கு தடை வேணும் அப்படின்னுலாம் நான் கேட்கலன்னு க்ளாரிஃபை பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பொதுக்குழுன்னு நடந்துட்டாங்க பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்காங்க ஐந்து ஆண்டுகள் கட்சிக்குள்ளே முழுமையாக இருக்கிற ஒருத்தர் தான் அதாவது இட கேப் விடாமல் முழுமையாக இருக்கிற ஐந்து ஆண்டுகள் முழுமையாக இருக்கிற ஒருத்தர் வந்து உள்கட்சி தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு இது யாருக்காக கொண்டு வந்திருக்கிறத நீங்க நினைக்கிறீங்க இல்லை முதல்ல அந்த சட்டம் வந்து முன்னூட்டியே இருக்கு புரட்சி தலைவர் காலத்திலயே அந்த விதி இருக்கு இப்பயே அழுத்தமாக சொல்லணும் சொல்றேன் அம்மா காலத்துலேயும் அந்த விதி வந்து இருக்கு அதனால வந்து இது ஒன்றும் புதுசாக கொண்டு வந்தது அல்ல இடையில ஏதோ ஒரு டயத்தில் வந்து சசிகலா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்த பொழுதே ஏதோ அதை மூன்றாண்டு காலம்னு சொல்லிட்டு திருத்தி இருந்திருக்கிறாங்க அது பெரிய அளவில் வெளியில தெரியல அதுக்காக இப்ப அஞ்சாண்டுன்னு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா இப்போ இவங்க செய்திருக்கிறது வந்து இது இந்த விதி ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத இவங்க வந்து தெளிவுபடுத்தி சரி அதுதான் விதியில ஒன்றும் புதிய பெரிய பெரிய திருத்தம் இல்லை அந்த இந்த விதி ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லி சசிகலாவுக்கு வைத்த செக்குன்றாங்களே இதை இல்லை சசிகலாவுக்கு வந்து ஒன்றும் பெரிய செக்கெல்லாம் வந்து வைக்கல ஏன்னா கேபி நான் இடைமறிக்கிறதுக்கு மணிக்கோ நான் முழுமையாக கேட்டுடுறேன் கேபி முனுசாமி சொல்கிறார் யாரோ வருவாங்க யாரோ போவாங்கன்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சூசகமாக சசிகலா பெயரை சொல்லாமல் அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததே சசிகலாவுக்கான செக்குன்றது தான் நிறையா பேருடைய விமர்சனமாக ஏன் இது கேபி முனுசாமிக்கான செக்காக இருக்கலாம்ல அவருக்கேவா ஆமாம் ஏன்னா அவருக்கேவா அப்படின்னா ஏன் அவர் அனதீபு காட்சியில் தானே இருக்கு ஆமாம் அதாவது சசிகலாவை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கார் சசிகலா குடும்பம்னு அவர் நேற்று சொல்லலை தினகரன் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்ப செய்தி என்னன்னா சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தினகரனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் வந்து செய்தி ஒருவேளை இது சசிகலாவுக்கு எந்த இடத்துல பொருந்தோன்னா சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்குள்ள வர்றதுனால கேபி முனுசாமியோ அல்லது மற்றவர்களோ பெரிய சலசலப்பு உண்டாக்குனாலும் தொண்டர்கள் வந்து இதை எடுத்துக்காதீங்க இந்த விதி இருக்கு அதனால அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லி எழுகிற சலசபல சலப்பை ஒரு அமைதிப்படுத்துவதற்காக வேணும்னா இதை அவர்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு விதம் ரெண்டாவது விதம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரை சார்ந்த சிலரும் நான் இல்லை அதில் ரெண்டாயிரத்தி பதினேழுல சசிகலா அவர்கள் பொது அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க திரும்ப சசிகலா பொதுச்செயலாளராக நீக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் அப்போ அது இடைப்பட்ட காலத்தில் சசிகலா வந்து பொதுச்செயலாளர் தான் அதில் எதுவும் மாற்றம் இல்லை இதுக்கு முன்னாடி மூன்றாண்டு காலம்னா பதினேழு டு இருபது ஐந்தாண்டு காலம்னா பதினேழு டு இருபத்தி ரெண்டு அப்போ ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் தன்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்தால் அந்த இப்போ ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு பொதுக்குழுவை கூட்டி தேர்தலில் வச்சு இது வந்து ஓபிஎஸ்க்கு வச்ச செக்காகவும் இருக்கலாம் அல்லது இப்படி சசிகலா வர்ற பொழுது எதிர்த்தால் முனுசாமிக்கு வைக்கக்கூடிய செக்காகவும் இருக்கலாம் நான் போட்ட பால அவங்களுக்கே திருப்பி விட்டீங்க ஆ அதே மாதிரி இந்த சட்ட திருத்தங்கள் மாத்துறது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் நீங்க விருப்பமா இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்க பேசிருக்கீங்க ஆனா இப்ப எல்லாம் நீங்க ஒரு சாஃப்டோன் ஏடிஎம்கே எடுக்கிற மாதிரி நல்லா தெரியுது ஓபிஎஸ்இபிஎஸ் நெருங்குற மாதிரி தெரியுது மறுபடியும் சேர்த்துப்பாங்க அதாவது எந்த காலகட்டத்திலையும் எனக்கு அதிமுகவோட விரோதம் கிடையாது அதிமுக என்ற கட்சியோட ஓபிஎஸ்இபிஎஸ் ஓட விரோதம் இபிஎஸ் என்ற இரண்டு தனி மனிதர்களோட தான் விரோதம் எனக்கு விரோதம் பண்ணலாம் கிடையாது ஒரு கொள்கை மாறுபாடு அல்லது அவர்களது சில நடவடிக்கைகளை எனக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை என்னுடைய வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு அது பிப்ரவரி ஆறாம் தேதி ஹியரிங்க்கு போட்டுருக்குது நேற்று இவர்கள் வந்து என்ன செய்திருந்திருக்கணும்னா அந்த அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படிங்கிற மாற்றத்தை இவங்க கொண்டு வந்திருக்கணும் அது கொண்டு வரல வரல சோ அந்த என்னுடைய அந்த கிளைம் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அது இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இவர்களுக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற பொழுது அது வலு பெரும் என்னுடைய மனு வந்து கொஞ்சம் வலுவா நிக்கும் இந்த இருபத்தி மூணு தீர்மானங்கள் ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல அந்த மாதிரி ஒரு தான் இந்த தீர்மானங்களும் இடம்பெறுதா இல்ல வேற ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அதுல இதுல ஒண்ணுமே இல்லைங்களா இருபத்தி மூணு தீர்மானத்துல இருபது தீர்மானங்கள் வந்து பாராட்டு அதுதான் யாரை பாராட்டி இருக்காங்க நிறைய பேர் வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க போடி பாராட்டி இருக்காங்க அவங்களே பாராட்டிக்கிட்டாங்க சரி அவங்களுக்கே நன்றி சொல்லிக்கிட்டேன் இது உடன்பாடு உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தெரியுதா கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரியும் இப்போ சரி எல்லாம் வந்து இப்ப நமக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சில விஷயங்கள்ல எனக்கு அவங்களோட உடன்பாடு இல்ல முரண்பட்டு நிக்கிறோம் அப்புறம் நீ அதுக்கு மேல ஜான் போனா என்ன தீர்மானத்துல வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது நீங்க ஒரு நாள் சொல்லுங்களேன் நிறைய மக்கள் வேற மாதிரி சொல்றாங்க நீங்க ஏதாவது என்ன சொல்றீங்க பாக்க என்ன வேற மாதிரி என்னன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது விளக்கம் மோடியும் மத்திய அரசையும் வெகுவா பாராட்டி இருக்காங்க இதுல இல்ல வெகுவா பாராட்டி இருக்காங்க அப்புறம் ஏன் குருமூர்த்தி நேத்து வந்து இந்த ஆட்சி அகற்றப்படணும்னு சொல்லி பேசி இருக்காரு இந்த ஆட்சி அகற்றப்படணும் அது அகற்றுவதற்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரணும் அப்படி நேத்து அதுக்கு பதில் சொல்லி இருக்காரு குருமூர்த்தி பாஜக இல்ல குருமூர்த்தி மூலமாக பிரதம அமைச்சரை தொடர்பு கொண்டுதானே ஓபிஎஸ் வந்து தர்மயுத்த நடத்தினதாக பேசியிருக்காங்க சரி அதான் நடந்தது இல்ல அவர் அவர் சொன்னதுல மோடி சொல்லி குருமூர்த்தியை போய் மீட் பண்ண மாதிரி நீங்க சொல்றீங்களே குருமூர்த்தி மூலமாக மோடியை மீட் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் மோடி சொல்லி குருமூர்த்தி இல்ல சரி குருமூர்த்தி மூலமாக மோடி கிட்ட அவர் ரீச் ஆனார் ஓ ஓபிஎஸ் உடைய அந்த பயணம் அப்படிதான் அந்த செயின் ரியாக்சன் அங்கதான் தொடர்ந்து சரி முதல்ல வந்து ஓபிஎஸ் ஏ திரு குருமூர்த்தியை பார்க்க போனார் ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரியுது ஓபிஎஸ் தானே கேட்கணும் இல்ல உங்களுக்கு புலப்படுமே நீங்க கூட இருந்தவங்க தானே அப்போ இல்ல அந்த நீங்க உடன் இருந்தவர் சார் அன்னைக்கு தான் அவரோட இல்ல அதாவது சசிகலா அவர்கள் வந்து இல்ல அப்ப நீங்க உடன் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நான் சொல்றேன் அதாவது சசிகலா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களால அந்த அமைச்சரவை பட்டியல் கவர்னர்கிட்ட கொடுத்ததுல ஓபிஎஸ் பேர் வந்து இல்லை அதை ஓபிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு குருமூர்த்தி அவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்கறக்கு போயிருக்காரு அப்பதான் அவர் வந்து நீங்க போய் அம்மா நினைவிடத்துக்கு முன்னாடி போய் அங்க போய் உட்காருங்க போய் உட்காருங்கிட்டாரு ஓபிஎஸ் வந்து சரி நான் காலையில பத்து மணிக்கு போறேன் அப்படின்னு இருக்காரு பத்து மணிக்கு போனீங்கன்னா சுண்டல் விற்கிறவங்க கூட அங்க இருக்க மாட்டான் வந்து பீக் டைம் ஆறரை கிளம்பி போங்கன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு போய் வந்து உட்கார்ந்தாரு அந்த நான் எல்லாம் ஓபிஎஸ்ஓட இல்ல இல்ல நான் வந்து தனிப்பட்ட முறையில டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல சசிகலா

அவர் ஒருமையில் சில வார்த்தைகள்லாம் நான் சொன்னதா சிலதெல்லாம் பேச முடியாதுங்க ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அவர் திரு குருமூர்த்தி அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா திரு ஓபிஎஸ் சார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு துணை முதல்வர் மூன்று முறை முதல்வராக இருந்த ஒருத்தர் அதாவது ஒரு நாகரீகமான வார்த்தைகளை பேசுறது வந்து எப்பவுமே வந்து நல்லது இல்லை அவர் பேசுறது சரியா இல்லை சரியா தப்பா அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம் குருமூர்த்தி அவர்கள் வந்து அந்த வார்த்தைகளை வந்து தவிர்த்து இருந்தார் இல்லை அந்த வார்த்தை கான்வர்சேஷன் நடந்துருக்குமா இதில் அது அது வந்து ஒரு ஓபிஎஸ் தானே வந்து அதை வந்து விளக்கணும் சரி அப்படி அவர் தரக்குறையா பேசுகிறாருன்னா இவர் ஏன் மறுபடியும் அவர் வீடு தேடி போறாரு போக கூடாதுல்ல சரி குருமூர்த்தி இவரை பார்த்து அப்படி கேட்டார்ல திரும்ப எதுக்கு அவர் வீடு தேடி போகணும் சரி போக கூடாதுல்ல ஏன் போனார் நீங்க ஒரு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீண்ட நடி அதிமுகவுக்கு உங்களையும் பிரிச்சே பார்க்க முடியாது அதிமுகன்றீங்க கட்சியில் உங்களை வந்து நீக்கிட்டாங்க ஆனா நீங்க யாருங்க நீக்கிறதுக்கு குருமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது எந்த சம்மந்தம் கிடையாது

அவர் வந்து சில சார் அவர் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளராக இருக்கிற பொழுது வந்து கருத்து சொல்றப்ப நீங்க வந்து மாதேஷ் இருக்கிறீங்க மாதேஷ் வந்து ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்ற பொழுதும் எங்க போன்றவர்கிட்ட கருத்து கேட்கறீங்க சில நேரங்களில் நீங்களே உங்க கருத்துக்களையும் வந்து நீங்க வந்து சொல்றீங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற பொழுது அந்த உரிமைகள் வந்து இருக்கு எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க இன்றைக்கு ஆளுகிற ஒரு கட்சியாக மிகப்பெரிய ஒரு இயக்கமா இருக்கு அதனால அதை பத்தி அவர் வந்து பேசுறாரு இல்ல அதிமுக பத்தி அவர் பேசுறது தப்புன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது பேசுறது தப்புன்றத ஒண்ணும் சொல்ல முடியாது தனி மனித ஜனநாயகத்துல இங்க ஆறு நாளும் யார பத்தினாலும் விவாதிக்கலாம் சரி சமீபத்தில் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு ஆங்கில வார்த்தை அதுதான் இம்போர்ட்டன்ட்னு ஒரு வார்த்தை சொன்னார் இம்போர்ட்டன்ட்டுங்கிறது நீங்களாம் ஆம்பளையான்னு சொல்லி நான் கேட்டேன் ஆமாம் இது இது மாதிரியான வார்த்தைகளே அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம் தொடர்ந்து இப்படி அட்டாக் பண்ணும்போது எதிர்வினையே யாருமே ஆற்றலையே பெரிய அளவுக்கு இல்லையே அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் சார் உங்களுக்காக கோவரணும் சார் அதிமுக ஒட்டி இவர் பேசிட்டு இருக்காரு நான் நான் வந்து அதிமுக அக்மார்க் அதிமுகன்னு சொல்கிற சொல்ற திரு கேசிபியாக பேச மாட்டேன்றீங்க நான் வந்து எடப்பாடி பழனி சாமியோட அடியால் கிடையாது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இல்லையா அவர் கேட்கலாம்ல ஏ என்னோட துணை முதல்வரை பத்தி நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள போடியா இருந்தாலும் சொல்லி சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அதை அவர்தானே கேட்கணும் உங்களுக்கு எதாவது சார் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து அதாவது நான் வந்து குருமூர்த்திக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது என்னுடைய இது வந்து அண்ணா அண்ணா அதிமுக கட்சி தொண்டர்கள் எம்ஜிஆர் அம்மா ரட்டல அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்டு பெறணும்ன்ற நோக்கத்துல கேக்குறேன் அவர் அதிமுக பத்தி ஏதாவது தப்பா சொன்னாருன்னு சொல்லுங்க கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துறலாம் அது இல்லையே ஓ பன்னீர் செல்வம்ங்கற தனி மனிதர் பத்தி தான் சொல்லி இருக்காரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து சரியான பாவத்தை பண்ணிட்டேன் இந்த ஆட்சியை கொண்டு வந்து அப்படின்னு பேசுறாரு நேத்திக்கு அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு அதிமுக ஆட்சியை ஒரு ஒரு சிறுமைப்படுத்தி பேசுறாரு அதிமுக ஆட்சியை அவர் கொண்டு வந்து உட்கார வைக்கல அப்படித்தான் சொல்றாரு இருங்க ஒரு முதலமைச்சர் என்பவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் சரி அந்த ச பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வந்து பட்டிருக்காரு அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இவர் ஒரு சில நேரங்கள்லாம் ஆலோசனைகள் வந்து சொல்லியிருக்காரு முதல் பிரதம அமைச்சரோட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் ஒருவேளை அந்த லாங்குவேஜ்காக கூட இருக்கலாம் அது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதை பற்றி ஓபிஎஸ் தான் விளக்கணும் அதை வந்து சேனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அதனால திமுக ஆட்சியை உருவாக்குற அளவுக்கு குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒன்னும் சக்தி வாய்ந்தவர் அல்ல மக்கள் செல்வாக்கு மிக்கவர் அல்ல அவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்தாக்கத்தை அவர்கள் வந்து உருவாக்கலாம் அந்த கருத்தை அவர் வந்து சொல்லிருக்கலாம் அதிமுக மேல அவருக்கு வந்து அதிருப்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் சில குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல திரு கே பி முனுசாமி சொல்றாரு இரண்டு தலைமைகளையும் சரி பார்க்கணும் பாக்கணும் மரியாதை கொடுக்கணும்ன்றாரு அப்படின்னா என்ன நடந்துக்குது உள்ள அப்படின்னா அது இல்ல அப்படின்னு சொல்றாரு அதாவது ரெண்டு தலைமையும் சரிசமமா பார்க்கறதில்ல சரி சமமா மரியாதை கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவரே கூட அதுக்கு முன்னாடி தங்கமணி இன்னொரு விஷயத்தை சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றியை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில கேபி முனுசாமி அப்செக்ட் பண்ணி பேசல நீங்க ஓபிஎஸ் சொல்லுங்க ரெண்டு பேரு கையில கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி வந்து பேசலையே ஏன் பேசல என்ன நடக்குது அப்ப ஒரே மேடையில் அது கேளுங்க அது நீங்க தான் சொல்லணும் இல்ல உங்களுக்கு என்ன தெரியுது சார் அதாவது தெரியுறது ஒண்ணு சார் நீங்க வந்து உங்களுக்கு சார் அதாவது தங்கமணி நேற்று அறிவித்து விட்டார் இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவிச்சிட்டார் ஓ பி எஸ் என்பவர் அவருடைய செல்வாக்கு கட்சிக்குள்ள அவருடைய பிடிமானம் என்பது வந்து குறைஞ்சுக்கிட்டு வருது இது என்னதான் கே பி முனுசாமி ஓபிஎஸ் தாங்கி தூக்கி பிடிச்சாலும் கூட ஓ பி எஸ் வந்து அதை வச்சு நிக்கிற அளவுக்கு அவர் வலுவா இல்லை அவர் கீழே விழுந்துடுறாரு

அவரை மட்டுமே நான் தலைவராக நான் வந்து ஏற்றுக்கொள்வேன் நான் அதிமுகவுக்கு எம்ஜிஆரை பார்த்து நான் வந்து வந்தேன் நான் வந்து அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எழுபத்தஞ்சுலயே ஆஹ் வந்தேன் கொடி கட்டினேன் எங்க அப்பா வந்து நீ அரசியலுக்கு போகாதேன்னு சொன்னாரு அதையெல்லாம் தாண்டி நான் வந்து வந்தேன் அதெல்லாம் பச்சை போய் வடிகட்டின போய் உங்க பார்வையில் அது பொய்யா கூட ஒரு எளியவர் ஒருத்தர் வந்து ஏன் சிஎம் வரக்கூடாதான் நான் வந்துட்டாரு யார் வேணாலும் வந்து வரலாமே நான் வந்து அவர் ஏன் சிஎம் வந்தார்னு நான் ஒன்றும் சொல்லலை இல்லை அவர் கட்சிக்கு வந்தது எண்பத்தி எட்டுல அதையான் போய் எழுபத்தஞ்சுன்னு போய் பேசினாருங்கிறத சொல்றோம் சரி அது வரலாறு சொல்லும் போது ஏதோ ஒரு அந்த வருடங்கள் ஏதோ முன்ன பின்ன போக வரலாறு என்ன வடிவேல் சொல்ற மாதிரி வந்து வரலாறு ரொம்ப முக்கியம் அதனால திரித்து அந்த வரலாறு வந்து சொல்லக்கூடாது அதையெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு என்ன போன்றவர்கள் இருக்கிறோம் வந்து புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து இருந்து வந்து வந்தவங்க இல்ல அந்த பொதுச் செயலாளர் உங்களுக்கு உங்களுக்கே கூட நான் புரட்சித் தலைவரோட கல்லூரியில படிக்கல புரட்சி தலைவரை சந்திச்சு அந்த படங்களை எல்லாம் ஆமா அனுப்பி அனுப்புனீங்கன்னா பார்த்தாலே தெரியும் சரி அப்ப யார் இதுல வந்து எப்பறது இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல அந்த பொதுச் செயலாளர்னு ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை எடுப்பாங்களா அத முன்னின்று பயணிப்பாங்களா அது ஏதாவது தெரிஞ்ச ஒரு சமயம் நீங்க ஒரு தவறான புரிதல வச்சிட்டு இருக்கிறீங்க பத்து பேர் வந்து எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஒரு பெரிய தகராறு நடந்து ஒரு கோதாவுல இறங்கணும் அப்படிங்கறத நான் சொல்லலை நான் சொல்லுவதெல்லாம் அடிப்படை தொண்டர்கள் இடத்துல ஒரு உரிமை அந்த நீங்க வந்து வந்து ஒரு பத்து பேர் எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து கூட சரிங்க இவரையே நம்ம பொதுச் செயலாளராக ஏகமானதாக தேர்ந்தெடுப்போம் கூட நீங்க எடுங்க ஆனால் அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவரை பொதுச் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமையை அந்த தொண்டர்கள் இடத்துல இருந்து நீங்க வந்து பறிக்காதீங்க பொதுக்குழு கிட்ட அந்த பொறுப்பு வந்து கொடுக்கக்கூடாது பொதுக்குழுவுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாதுங்கிறது தான் அம்மா அவர்களே முடிவு செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க தொண்ணூற்றி ஏழில் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் வந்து அந்த போட்டி அஇஅதிமுக வருகிற பொழுது இந்த பிரச்சனை அம்மாவுக்கு வந்தது தலைவர் அவர்களும் அவர்களும் ஏன் இந்த விதியை கொண்டு வந்தாங்கன்னா பணபலம் படைத்தவர்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேரை கார்னர் தங்கள் செல்வாக்கால வளச்சு இந்த கட்சியை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கையில் அதை கொடுத்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சசிகலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணபலத்தால் சட்டமன்ற உறுப்பினர்களை சரி செய்து முதலமைச்சர் பதவி அந்த அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தால் கட்சியில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களை சரி செய்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இது எது வரைக்கும் போகும் மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் போகும் உங்களுக்கு கூட இருந்ததே இருந்ததே ஏன் சொல்றீங்க எதிர்காலத்துல எனக்கு வந்து இருக்கும் இருக்கும் அதனால தான் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு சரி அதனால தான் பெட்டிஷன் வந்து பெண்டிங் இருக்கு சரி அதனால வந்து இன்றை அதனால இன்றைக்கு இவர்கள் செய்தது சட்டப்படி சரியானது அல்ல ஏன்னா அந்த டிவிஷன் பெஞ்சிலேயே அந்த வழக்கில் தினகரன் சசிகலா வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி மதுசூதனன் ஓபிஎஸ் அந்த வழக்கில் டிவிஷன் பெஞ்சிலே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேராகிராஃபில் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர்னு வைங்க பொதுச் செயலர்ன்னு வைங்க அடிப்படை தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பறித்தது தவறு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படைகளை தான் நான் என்னுடைய வழக்கு நான் தொடுத்திருக்கிறேன் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து பதிலுரை அதாவது திருப்பி ரிப்ளை சரி கோர்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணலை சரி அது ஃபைல் பண்ணும் பொழுதே நிச்சயமாக நேர்மையாக சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள்னு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிச்சுனால் அன்றைக்கு தனி அமைப்பு அது சரி தனி அமைப்பு தான் தனி அமைப்பு இல்லைன்னு நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை பாஜக அது என்ன பாஜக மத்திய அரசு சொன்ன பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் யாராவது ஒருத்தர் சொன்னா கூட யாராவது ஒருத்தர் சொன்னா கூட சரி சட்டப்படி நடந்து கொள்ளுங்க ஒரு தவறு நடக்கிற இடத்துல அந்த தவறை தட்டி கேட்கிற உரிமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அந்த மத்திய அரசாங்கம் வந்து தவற எல்லா நேரத்திலயும் தட்டி கேப்பீங்களா நிச்சயமா எனக்கு அதான் உங்களுக்கும் அவங்களுடைய ஆசி இருக்குன்றீங்களே இல்ல இல்ல நான் வந்து எனக்கு அவங்களோட ஆசி இருக்குதுன்னா நான் வந்து சொல்லல நீங்க வந்து பாஸ்ட்ல சொன்னீங்க நான் வந்து பியூச்சர்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் பாஸ்ட்ல எனக்கு இருந்ததே இல்லையான்னு தெரியாது அது இருந்தது சொல்றது அது உங்களுடைய பார்வை சரி அது உங்களுடைய பார்வை மத்திய அரசை விமர்சித்ததுனால தான் திரு கே நீக்கப்பட்டார் கட்சியில இருந்து மாதேசுக்கு உங்களுடைய பார்வையை நான் தப்பு சொல்ல முடியாது நான் முடிச்சுட்டுங்களா மத்திய அரசு நீங்க விமர்சனம் பண்ணதுனால தான் அதிரடியா கட்சில இருந்து நீக்கப்பட்டீங்க ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறதுனால நீக்கப்பட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாதங்கள் கழிச்சு உடனே நிர்மலா சீதாராமன் போய் மீட் பண்றீங்க நீங்க ஒருத்தர் சந்திக்கிறது அதாவது பாரதிய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கவிட்டால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காவிட்டால் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்காக அண்ணா அதிமுக பாராளுமன்றத்தில் எதிராக கூட செயல்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன அது வந்து ஒரு தமிழ்நாட்டு நலனுக்காக சொன்ன கருத்து அதுக்காக வந்து ஒருத்தர் சந்திச்சா நீங்க வந்து மூஞ்சி திருப்பிக்கங்க அங்க போய் நின்று வந்து சண்டை போடுங்க அப்படிங்கிற யாரால நீக்கப்பட்டாங்களோ நீக்கப்பட்டீங்களோ அவங்களே போய் சந்திச்சுட்டு வந்தீங்க இல்லைங்களா என்ன என்னை நீக்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தானே சரி ஆமா அவர்கள் வந்து அழைச்சாங்க பாஜக இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுடைய சக்தியை அங்கிருந்து எல்லாமே ஆட்டி வைக்கிறாங்கன்றீங்க அவங்க ஆட்டி வைக்கிறாங்க நான் சொல்லல அது நீங்க வந்து சொல்றீங்க இவர்கள் இவர் ஆமா உங்க கட்சியில் நடக்கிறது எனக்கு தெரியாது சார் அதாவது இவர்கள் வந்து இவர்களுக்கு அவ அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கிறாங்க அந்த பாதுகாப்பு வந்து அந்த ஜட் வந்து சரி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்யற பொழுது எது சட்டமோ எது நியாயமோ எது அந்த பைலாவோ எதை புரட்சி தலைவர் விரும்பினாரோ எதை அம்மா அவர்கள் உருவாக்க நினைத்தார்களோ அது நடக்கும் இன்னமும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் எனக்கு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்கிறதுக்கு உண்டியான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் இப்ப என்ன சார் வேக வேகமா பதினஞ்சு நாள்ல அறிவிச்சிருவாங்க அப்படின்னு ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டார் தேர்தல் ஆணையத்துக்கு அதனாலதான் நடக்காதுன்னு சொல்றேன் என்ன சார் சொல்றீங்க அதாவது அது யாரோ ஒருத்தர் மதுரையில வந்து அந்த வழக்குக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மறைமுக தேர்தல் அந்த குழப்பங்கள் வந்து இருக்கு அதனால பார்ப்போம் அது என்னங்கிற நீதிமன்றம் என்ன காரணம் தாமதப்படுத்துறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இல்ல அப்படி இல்ல முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா இந்த ஒரு தேர்தலை நடத்தி அதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க ஒரு தன்னுடைய ஆதரவாளர்களை பதவிக்கு கொண்டு வந்து சொல்லி அதன் மூலமா கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லி நினைச்சாரு இப்ப கட்சிக்கு உள்ள இருக்கிற நிலவரத்தை பார்த்தா ஒரு பதவிக்கு பத்து பேர் கேக்குறாங்க ஒருத்தருக்கு இவர் கொடுக்கறாரு அந்த ஒருத்தர் இவருடைய ஆதரவாளராக மாறலாம் ஆனா ஒன்பது பேர் இவருக்கு எதிர்ப்பாளர்களா மாறிடுவாங்க அந்த பயம் இப்ப அவருக்கு வந்து இருக்கலாம் ரெண்டாவது இல்ல இவருக்கு கட்சிக்குள்ள எதிர்ப்பு வந்துடும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு அரசியல் யதார்த்தத்தை வந்து இவர்கள் வந்து புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அல்லது வெளியில சொல்ல தயங்குறாங்க என்ன இந்த இரண்டு இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒரு மாபெரும் வெற்றி அல்ல பொது தேர்தலையும் பொது தேர்தலையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணனும் இடைத்தேர்தல் வெற்றிகளை நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இந்த இரண்டு இடைத்தேர்தல் வெற்றி மாபெரும் வெற்றி இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுனால வரக்கூடிய பொது அண்ணா அதிமுக ஜெயிச்சிருவோம்னா ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரன் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கணும் அது நடந்தது ஆர்கே நகரில் ஏன் இது வந்து நடக்கல அப்ப அங்க தினகரன் எப்படி ஜெயிச்சாரோ அதே மெத்தேடில் தான் இந்த ரெண்டு தொகுதியிலையும் இவங்க வந்து ஜெயிச்சாங்க அதனால இதை நீங்க ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலையோ பொது தேர்தலையோ இவர்கள் வந்து எதிர்கொள்வது என்பது வந்து சரியான அணுகுமுறையா இருக்காது சரி திரு என்னுடைய கருத்து அது சரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் ஆயிரம் இந்த இடத்துக்கு வருவன்னே தெரியாது பாருங்கள் வந்துட்டாரு அந்த மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கப்போகுது அப்படின்னு கமலஹாசன் விழாவில் பேசுகிறாரு அதற்கு மறுநாளே சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு கமலகாசனையும் விமர்சனம் பண்ணுறாரு ரஜினியும் விமர்சனம் பண்ணுறாரு ஒரு முதல்வர் அவர் நேரடியாக இது மாதிரி கமலஹாசன் ரஜினியெல்லாம் விமர்சனம் பண்ணுறது சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா ரஜினிகாந்தருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரஜினிகாந்த் வந்து என்னுடைய பார்வையில் என்னுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பதவிக்கு வந்தது ஒரு பெரிய அதிசயம் மூன்றாண்டு காலம் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தது அதை விட பெரிய அதிசயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே போல ஒரு அதிசயம் நடக்கலாம்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரியமாக என்ன சொல்லி இருக்கணும் எப்படி வந்தது அதிசயமோ எப்படி மூன்றாண்டு தொடர்ந்தது அதிசயமோ அதே போல என்னுடைய தலைமையில இருபத்தி ஒண்ணுல இரநூறு தொகுதிக்கு மேல அதிமுக வந்து வெற்றி பெறுகிற அதிசயத்தை நிகழ்த்துவோம் அதை முன்பே ஆறுடம் சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனைக்கு அதோட ஒரு புல் ஸ்டாப் வந்து முடிஞ்சிருக்கும் மாறாக இவர் வந்து எத்தனை ஊராட்சி இருக்குது எத்தனை வார்டு இருக்குது இது எவ்வளவு மணி நேரம் உழைக்கணும் உனக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு பேசினது தவறு அப்புறம் அதுக்கு மேல அமைச்சர்கள் வந்து நீ ஒண்டிக் கொண்டி வர வந்தாலும் சரி கமலோட சேர்ந்து வந்தாலும் சரி விஜயோட சேர்ந்து வந்தாலும் சரி என்பதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சுக்கள் இல்ல முதிர்ச்சியற்ற பேச்சா இல்ல பயமா ஏதாது இல்ல நான் வந்து சார் அதாவது புரட்சி தலைவர் காலத்தலயே சரி அம்மா காலத்தலயே சரி அதாவது எதிரிகளையுமே நண்பர் ஆக்கி கொள்வதுதான் அரசியல் சாதரிதம் ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா நண்பர்களையே எதிரியாக்கிகிறார் இப்போ தேவை இல்லாம அப்போ இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ணா திமுகாவுக்கு விரோதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வையை ஒரு கருத்து உருவாக்கத்தை இவர் எதற்காக வந்து உருவாக்கணும் சொல்லுங்க இபிஎஸ்ஏ எதுக்கு இவர் வந்து அதுக்கு போய் நெகட்டிவ் அவர் கட்சி தலைவரே இல்லங்க அவர்க்கே பதில் சொல்லணும் அவர் யார் முதல்ல கட்சி தலைவரா அவர் நடிகர் அப்படிங்கற தப்பா சொல்லிட்டாரு இந்த அதிசயம் அதிசய உங்களை நாளை சொல்றாரு நீங்க முதல்ல ஒரு அதிசயத்தை பண்ணிட்டீங்க சரி ரெண்டாவது ஒரு அதிசயத்தை பண்ணிட்டீங்க மூணாவது ஒண்ணு நடக்கும்னு சொல்லி சொல்றாரு இந்த மூணையும் ஒரே நேர்கோட்ல வச்சு பாருங்க அப்ப நன்றின்னு எல்லா அவருக்கு சொல்லணும் நீங்க ரஜினிக்கு ஆமா சரி ரஜினி சொல்ற அதிசயம் நடந்துருமா சார் அது வந்து அது காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில தான வந்து தெரியும் என்ன சார் ரஜினி சொல்றதெல்லாம் சரி எடப்பாடி சொல்லி இல்ல அப்படி இல்ல சார் நான் வந்து பொலிட்டிக்கல் ஹேண்டிலிங் சொல்றேன் அதாவது ஒரு பப்ளிக் ஹேண்ட்லிங் ஒரு மீடியா ஹேண்டிலிங் ஒரு பொலிட்டிக்கல் ஹேண்ட்லிங்க முதலமைச்சர் பதவியில் இருக்கிற திரு பழனிசாமி கருத்துக்கள் அப்படிங்கிறது அண்ணா திமுகங்கிற கட்சிக்கு உருவாக்கும் அம்மா அவர்கள் எடுத்துக்கோங்க பாட்சா பட விழாவில் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னாரு அதுக்கு ரொம்ப ஹார்சா சில விமர்சனங்கள் எல்லாம் வந்து அன்றைக்கு வந்தது ஆனா அம்மா அவர்கள் வந்து சாதுரியமாக அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது ரஜினிகாந்த் வந்து அம்மா அவர்களை சென்று கார்டனில் சந்திச்சு ஒரு நல்ல நட்புறவோடு போகக்கூடிய ஒரு நிலையத்தான உருவாக்குனாங்க சரி அவங்க பகையை வந்து வளர்த்துக்கிட்டு போகலைல்ல அந்த அப்ரோச்சல நம்ம போகணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் திரு ரஜினிகாந்த் நேரடியா எடப்பாடி அட்டாக் பண்றதா தான் நீங்க எடுத்துக்கிறீங்களா இது நான் அப்படி பார்க்கல அப்படிலாம் கிடையாது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு சரி அப்போ நேத்து கூட பொது இவங்க போய் எதுக்கு ரஜினிகாந்த் வந்து இவங்க வந்து பதில் சொல்லணும்

பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இவர்கள் ஆதரிச்சுக்கிட்டார் ஆமா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இவர்களை ரஜினிகாந்த் அவர்களை ஆதரிக்கிற பொழுது இவர்களுக்கு அது எதிராகத்தானே போகும் அப்படி எதிராக போற பொழுது சட்டத்துக்கு ரொம்ப இந்த விதிகளை எல்லாம் திருத்தம் செஞ்சது அப்புறம் பல வழக்குகள் இருக்கு இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா பழைய டிஜிபிக்கு அந்த குட்கா இதுல சமன் வரலாம் இனி அடுத்த சமன் வந்து அதுல சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கூட வந்து வரலாம் இது மூலம் பல அமைச்சர்களுக்கு வந்து வரலாம் அப்புறம் அந்த பயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து வந்திருக்கலாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறார் தெரியும் எடப்பாடி உங்க பார்வையில இல்ல இதுல வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டு போன தடவை அதிக அளவில் வாரி வந்து வழங்கினாரு வாரி வாரி வழங்கிட்டாரு இருந்தும் கூட வந்து வெற்றி பெற வந்து முடியலை ராஜ்யசபா கொடுத்தது சரியா எது இல்ல அது வந்து அப்புறம் ஒப்பந்தத்துல போட்டுட்டா ஒரு கட்சி சார்பாகனு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டா அந்த கட்சி அதை வந்து அங்கீகரிச்சு தானே ஆகணும் அது அங்கீகரிச்சுதான் ஆகணும் அதை வந்து செஞ்சிருக்கிறாங்க அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் எதிரி யாருன்னா அவருக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நான் அவர் அந்த கொஞ்சம் இணைப்புக்கு இந்த இரண்டு அணிகளை இணைப்புக்கு நான் வந்து உதவி செஞ்சேன் உடனே என்ன காலி பண்ணணும் அடுத்து வந்து இப்ப சசிகலா அவர்கள் வந்து இவருக்கு உதவி செஞ்சாங்க அதை அவங்கள வந்து காலி பண்ணிட்டாங்க இப்ப வந்து மோடி பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆதரவுகள் வந்து இருக்குது இப்ப சசிகலா அவர்களை திருப்பி இந்த உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவர்களையும் எதிர்க்கிறதுக்கு வந்து இவர் வந்து தயாராகிட்டு வந்து உங்க வார்த்தைகளை என் பேர்ல சொல்றது அதுதான் புலப்படுது அந்த மீனிங் அப்படிதான் வார்த்தையை நான் சொல்லலன்னு சொல்றேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு அவர்களது அழுத்தங்களை தாங்கி நிற்பதற்கு திருமதி சசிகலா அவர்களை திருப்பி இந்த கட்சிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கிறாரு அதே மாதிரி ராம்தாஸ் வந்து நிச்சயமாக அந்த ஒரு சட்டமன்ற தொகுத்துல ஒரு ஒன்பது தொகுதியில் இவங்க வந்து ஜெயிச்சாங்க பாருங்க அதுக்கும் இந்த விக்கிரவாண்டியில பெற்ற வெற்றிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பலமாக இருந்தது சரி திருமாவளவனோடு இவர் இன்றைக்கு வந்து ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அங்கே ராம்தாஸுக்கே செக் வைக்கணும்னு சொல்லி பார்க்கிறாரு சரி சோ அதை வந்து அவர்கள் நிச்சயமா வந்து அவங்கவுங்களுடைய சர்வைவல் அப்படிங்கிறது ஒரு அன்னை மாநகரத்தை வந்து வேற மாதிரி கொண்டுவாங்க அதை தேர்தல் முறையில மாற்றம் கொண்டுவாங்கன்னு போய் மனு அரசியல் வந்து மாதேசுக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து தெரியாதா சரி சோ எல்லாத்துக்கும் தெரியும்ல ஒரு 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 ஆக்ஷன் இருந்தா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும் இல்ல சரி அப்ப அந்தந்த அரசியல் கணக்குகள் கணக்குகள்தானே இன்றைக்கு அந்த முதலமைச்சர் பதவியில இவர் அமர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே ஓடிட்டு இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாரா இருப்பாங்க நேர் தங்கமணி அறிவிச்சிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நேற்று தங்கமணி வந்து அறிவிச்சிட்டாருல்ல ஓபிஎஸும் ஒரு ஒரு மணி தான் இது ஏத்துப்பாரு ஏன் அதை வந்து அப்செக்ட் பண்ணி ஏன் ஓபிஎஸ் பேசல ஏன் அதை அப்செக்ட் பண்ணி வந்து ஒரு கே பி முனுசாமி வந்து பேசல தேர்தல் காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்களோ நேற்றைய கூட்டத்தில் தங்கமணி அறிவித்து விட்டார் என்பது என்னுடைய கருத்து அதுதான் நடக்குமா அது அந்த தேர்தல் நடக்கிற பொழுது தானே தெரியும் அது சரி திரு கே சிபியோடைய பயணம் அடுத்த கட்ட பயணம் என்ன சார் இதை நான் ஒவ்வொரு நேர்காணலையும் கேட்டுனே இருக்கேன் என்னதான் பண்ண போறீங்க வர்ற வர்ற மே மாசத்துல நல்ல முடிவுகள் வந்து வரும் ஏப்ரல் மேல வந்து என்ன மே மாசம் என்ன அப்படி இல்லை இந்த அரசாங்கம் வந்து வர்ற ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதுக்கு அப்புறம் அண்ணா அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு சில மாதங்களில் வர இருக்கிற சட்டமன்ற அந்த பார்வை வந்து வரும் என்னுடைய கருத்துக்கள் வந்து மிக்க நன்றி திரு கே சிபி கேள்விகளுக்கு பதில் உண்மையாவே ரொம்ப உளமாற பேசி இருக்கிற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்களே முடிவு பண்ணிப்பாங்க நீங்க பேசினது எது உண்மை எது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மைதான் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அவங்க அவங்க கருத்து நன்றி சார் அதனால எடப்பாடி பழனிசாமி வேறு நான் போய் சொல்லல நன்றி சார் மிக்க நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்